நாட்டின் எழுபத்தை சுதந்திர தின வைரவிழா கொண்டாட்டங்கள் வரலாற்று பெருமைகளை கொண்டாடும் வகையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் நாடு சுதந்திரம் அடைந்து அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது இதையொட்டி வரும் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை எழுபத்தி ஐந்து வாரங்களுக்கு சுதந்திர தினத்தின் வைரவிழாவை பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலம் கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக பிரதமர் மோடி தலைமையில் இருநூற்று ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட தேசிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய அமைச்சர்கள் மாநில ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் முன்னாள் பிரதமர்கள் தேவகவுடா மன்மோகன் சிங் பிஜேபி தலைவர் ஜேபி பி நட்டா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே நோபல் பரிசு பெற்ற அமிர்தியா சென் மற்றும் கைலாஷ் சத்யமூர்த்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த பல்துறை நிபுணர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவின் முதல் கூட்டம் நேற்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் ஐந்தாவது சுதந்திர தினத்தின் வைரவிழா கொண்டாட்டம் வரலாற்று பெருமைகளை பறைசாற்றும் விதத்தில் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார் சுதந்திரப் போராட்ட உணர்வு தியாகிகளுக்கு புகழஞ்சலி இந்தியாவின் பெருமை நவீன இந்தியாவின் ஜொலிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவும் முனிவர்களின் ஆன்மீக ஒளியையும் விஞ்ஞானிகளின் திறமைகளையும் இந்த கொண்டாட்டங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் उसको विभाजित कर सकते हैं एक तो फ्रीडम स्ट्रगल आइडियाज एट 75, फाइव एट 75, फाइव एक्शंस एट 75 और रिजॉल्व एट 75। हमें इन पांचों को लेकर आगे बढ़ना है மக்களின் எண்ணங்கள் ஆலோசனைகள் கனவுகள் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையிலும் சுதந்திர தின வைரவிழா கொண்டாட்டங்கள் அமைய என்று பிரதமர் அப்போது குறிப்பிட்டார்